வியாழக்கிழமை புதுமை 41 புதுமை. திவ்ய பூசையை பழித்த பாவத்தினால் வந்த அற்புதமான ஆக்கினை. ஆஸ்திரியா தேசத்தில் கொனக்கோ என்கிற ஊரில் சிறு பிள்ளைகள் காட்டில் ஆடு மாடுகள் மேய்க்கிற போது அவர்களில் ஒருவன் மற்றவர்களை பார்த்து, குருக்கள் கோவிலில் பூசை செய்கிறதை போல் நாம் இங்கே விளையாட்டாக பீடம் போட்டு ஒருவன் பூசை செய்ய வேறொருவன் பூசைக்கு உதவி செய்ய மற்ற பிள்ளைகள் பூசையை காண்கிறதை போல் விளையாடுவோம் என்று சொன்னான். அதற்கு எல்லோரும் சம்மதித்ததனால் அவ்விடத்தில் கிடந்த ஒரு பெரிய கல்லை பீடம் போல் வைத்து சுற்றிலும் அநேகம் பூக்களை கட்டினதுமல்லாமல் அந்த பீடத்தின் மேல் ஒரு அப்பத்தின் துண்டும் கொஞ்சம் திராட்சை ரசமும் வைத்தார்கள். பிறகு தங்களுள் கெட்டிக்காரனான ஒரு பையனை பூசைக்கு உதவி செய்யவும் குறித்தார்கள். பூசை செய்ய குறிக்கப்பட்ட பையன் பூசை சட்டைகளைப் போல் தன் பேரில் சில வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு பூசை செய்ய துவக்கினான். பூசை செய்கிறவன் கெட்டிக்காரனாயிருந்து கோவிலில் குருக்கள் செய்கிறா போல சடங்குகளை எல்லாம் குறையில்லாமல் செய்ததினால் மற்ற பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாயிருந்தார்கள். பூசை சடங்குகள் பாதியான பிறகு பூசை செய்கிறவன் அந்த அப்பத்துண்டையும் பூசை ரசத்தையும் பார்த்து குருக்கள் சொல்லுகிற தேவ வார்த்தையை சொன்னான். பிற்பாடு அவன் மற்ற பிள்ளைகளுக்கு நன்மை கொடுக்கிறதை போல கொடுக்க அந்த அப்பத்தை துண்டு துண்டாய் பிட்க துவங்கினான். அந்த சமயத்தில் ஆகாயத்திலிருந்து நெருப்பு கட்டி விழுந்து அந்த பீடத்தின் மேலிருந்து அப்பத்துண்டு ரசம் முதலான மற்ற தட்டுமுட்டுகளை எல்லாம் சாம்பலாக்கினதுமல்லாமல் பீடம் போலிருந்த பெரிய கல்லும் ஆகாயத்தின்று விழுந்த அக்கினையால் துண்டு துண்டாய் நொறுக்கப்பட்டது. அங்கே இருந்த பிள்ளைகள் எல்லோரும் அந்த சமயத்தில் வந்த பயத்தினால் சோர்ந்து நினைவில்லாமல் கீழே விழுந்து மாலை வரை நினைவின்றி மயங்கி கிடந்தார்கள். பிறகு அவர்களுடைய தாய் தந்தையர் வழக்கம் போல பிள்ளைகள் வீட்டுக்கு வருகிற நேரத்தில் வரவில்லை என்று அவர்களை தேடிய போது முன் சொல்லப்பட்ட ஸ்தலத்தில் எல்லோரும் கீழே கிடக்கிறதை கண்டார்கள். பிள்ளைகளை பலமுறை தட்டி கூப்பிட்டாலும் பேசாமல் எழ முடியாமல் கிடக்கிறதை கண்டு மிகுந்த பயமும் துக்கமும் அடைந்தார்கள். ஆனால் உயிர் இருக்கிற அடையாளம் கண்டு அவரவர் தங்கள் பிள்ளைகளை தூக்கி வீட்டுக்கு கொண்டு போனார்கள். அந்த இரவு முழுவதும் அவர்களுக்கு மருந்து கொடுத்த போதிலும் அந்த பிள்ளைகளுக்கு பேச்சு வரவில்லை. மறுநாள் அவர்கள் வாய்த்திருந்து பேசிய பிறகு நடந்த செய்திகளை சொன்னார்கள். அதை கேட்டவர்கள் எல்லோரும் அந்த பிள்ளைகள் இருந்த இடத்திற்கு திரும்ப போய் பார்க்கிற போது பிள்ளைகள் சொன்னபடியே விழுந்த நெருப்பு கட்டியால் பீடம் போலிருந்த பெரிய கல் நொறுங்கி இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அங்கே இருந்த மேற்றிராணியார் இந்த செய்தியை அறிந்து அந்த ஸ்தலத்தில் கோவிலும் மடமும் கட்டி வைத்தார். அந்த பிள்ளைகள் எல்லோரும் தங்களுக்கு புத்தி வந்த பின் அந்த மடத்தில் தானே சன்னியாசிகளானார்கள். கிறிஸ்தவர்களே, தேவ காரியங்களை விளையாட்டை போல் செய்கிறது ஆகாது. திவ்ய பூசை சடங்குகளை விளையாட்டை போல செய்வது ஆண்டவருக்கு மிகவும் வருத்தம் அளிக்கத்தக்கது. உங்களுடைய பிள்ளைகளானாலும் பிறருடைய பிள்ளைகளானாலும் பூசை சடங்குகளை விளையாட்டை போல் செய்கிறது நீங்கள் கண்டால் அவர்கள் அப்படி செய்யாதபடிக்கு கண்டிக்க வேண்டும். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.